ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம திருநெல்வேலி அல்வா கிண்ட போறோம். அதாவது திருநெல்வேலியில கோதுமை ஊற வச்சு அதுல பால் எடுத்து கிண்டு வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் சம்பா கோதுமை வாங்கி நைட்லயே தண்ணி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை ஊற வச்சு பால் எடுத்திருக்கேன் பாருங்க. நல்லா நைட் ஃபுல்லா ஊறணும். ஊற வச்சு அதை ஆட்டி பால் எடுத்து அதனுடைய சக்கை பாருங்க, நல்லா பால் எடுத்து புழிஞ்சிட்டேன். புழிஞ்சு அதனுடைய சக்கை இப்போ பாலை எடுத்து ஒரு மூணு மணி நேரம் தெளிய வச்சிடணும். தெளிஞ்சால் தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடும், தண்ணியை தூர ஊற்றணும். ஏன் தூர ஊற்றுறோம்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச தண்ணியை ஆட்டினாலும் அது புளிச்சிரும். அதை தூர ஊற்றிட்டு அந்த பால் தான் நமக்கு தேவை. கீழே அடியில் உறைஞ்சிருக்கும் அந்த பால், எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில், அதே கப்பில் ஒரு கப்பு இருக்குது அந்த பால் வந்து, அதுக்கு மூணு கப்பு சர்க்கரை. அதில் வந்து ரெண்டரை கப்பு இங்கே வச்சுருக்கேன், அரை கப்பு தனியாக வச்சுருக்கேன். எதுக்காக அரை கப்புனா, இது வந்து கேரமல் இல்லாமல் கலர் பொடி சேர்க்க மாட்டோம். திருநெல்வேலி அளவால் கலர் சேர்க்க மாட்டாங்க, கேரமல் தான் பண்ணுவாங்க. அதுக்கு அரை கப்பு தனியாக, ரெண்டரை கப்பு தனியாக வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி, ஒரு கப்பு நெய், இதே கப்பில் ஒரு கப்பு நெய். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்தாச்சு, அதில் சர்க்கரையை போட்டுருங்க. சர்க்கரையை போட்டு இதில் ஒரு கப்பு தண்ணி, அடுத்து இந்த பக்கம் வந்து கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் இந்த அரை கப்பு சர்க்கரை. சர்க்கரை போட்டு சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி, அவ்வளோதான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இதை ஊற்றி கேரமல் பண்ணணும். இப்போ இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு கப்பு பால் இருக்குது, அதில் வந்து நாலு கப்பு தண்ணி கலக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு கப்பு தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த சர்க்கரையை கிண்டணும். அந்த பக்கம் இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க, கேரமல் கலர் வந்துருச்சு. வெறும் சர்க்கரையை போட்டு இது பண்ணும், என்ன பண்ணும், லைட்டாக அப்படி ஊற்றிக்கிட்டே கிளறிடணும். இதுதான் திருநெல்வேலிக்கு ஒரிஜினல் கலர். இப்போ இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி தொட்டு இப்படி பண்ணீங்கன்னா வரணும். இன்னும் வரல. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ தொட்டுக்கிறோம், தொட்டு அப்படி அப்படி வருதுங்களா, மெதுவாக பாருங்க, வருது இல்லையா. இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கிளறணும். இந்த இதை பாலை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அடியில் நின்றுக்கிறோம். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்ச பாலை பூரா ஊற்றியாச்சு. இப்படியே நம்ம இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ தண்ணியாக இருக்கு பாருங்க, இது வந்து கெட்டி ஆகிற வரையும் கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அந்த சமயத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறணும். அது திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்பப்போ அந்த நெய்யை இழுத்தோடனே இழுத்த உடனே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊர் ஃபுல் நெய்யும் காலியாகிடுச்சு. அந்த நெய் வந்து ஓரமெல்லாம் வரணும், வந்ததுனால தான் அல்வா ரெடி. Thank you.
இப்போ வருது பாருங்க, பாத்திரத்தோடு இங்கே பாருங்க, ஒட்டாம வருது பாருங்க. அது எடுத்தா எப்படி விழுது பாருங்க, கட்டாய் விழுதா அது கதை வந்துருச்சு. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஊத்தின நெய் இங்கே பாருங்க, பாத்திரத்தில் எப்படி ஒட்டாம எப்படி வருதுன்னு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ ஊத்துறேன் பாருங்கள்.